தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் மாநில ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் பேரவையின் உரை நிகழ்த்துகிறார். 15வது சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடரை நாளை தொடர இருக்கும். இன்று காலை 10 மணிக்கு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை நிகழ்த்துவார். அவரது ஆங்கில உரையின் தமிழாக்கத்தை பேரவைத் தலைவர் ப. தனபால் பேரவையில் வாசிப்பார். அதனைத் தொடர்ந்து எத்தனை நாட்களுக்கு கூட்டத்தொடர் நடைபெறும் என்பதை முடிவு செய்வதற்காக பிற்பகலில் பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் நீட் தேர்வு விவகாரம், மத்திய அரசின் குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து விவாதிக்கப்படும் என்று தெரிகிறது. உள்ளாட்சித் தேர்தல் சர்ச்சைகள் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் இந்த கூட்டத்தொடரில் பிரச்சினை எழுப்பும் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன.